கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் 25. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுதும் விடியும் என்று விடியற்காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. சங்கீதம் 130:5-6. துன்பங்களும் விரோதங்களும் குரோதங்களும் இருதயத்தை காயப்படுத்தி வேதனை பெருகச் செய்கிற ஒவ்வொரு அனுபவங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவனுக்கு நேசிக்கவும் பாதுகாக்கவும் தெரியும் என்பதுதான். அவருடைய ஊழியக்காரராகிய தூதர்கள் எப்பொழுதும் நம்மண்டையில் இருப்பார்கள் என்பதையும், எந்த சோதனையும் கடுமையானதாக இருக்க அனுமதிக்க மாட்டார் என்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த காய்ச்சுகின்ற கலசத்திற்கும் உழைக்கும் பக்கத்தில் நின்று நமது அருமையான போதகர் அதிக சூற்றினாலே இந்த தங்கம் போன்ற நமது குணம் அழிந்து விடாதபடிக்கு பார்த்து கொள்ளுகிறார். அவருடைய கிருபையினால் இந்த அனுபவங்கள் நமக்கு நன்மையை தரவில்லையே என்றால் அதை ஒதுக்கிவிடுவார். நாம் தேவையற்ற துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார், ஏனெனில் அவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கின்றார் என்பதே. ஆமென்.